சாந்தினி, நம்ம எவ்வளவு நேரம் காஃபி பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும்ல, இப்ப வந்து ஒரு சூப்பரான டிப்போட வந்திருக்கேன். நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் வந்து பேப்பர் ஏதாவது எரிப்போம், ஏதாவது ஒரு வேலை செய்வோம் இல்லையா, ஏதாவது ஃபயர் ஒர்க் பண்ணும் போது அதோட வேஸ்ட் எல்லாம் கீழே கிடக்கும், அந்த டஸ்ட் மாதிரி கிடக்கும். ஃபேன் போட்டா டக்குன்னு வீடு ஃபுல்லா பறந்துடும், அது எப்படி அழுறதுன்னு தெரியாம வீடு ஃபுல்லா கருப்பு கருப்பா ஆக்கி வச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி கீழே ஆஷஸ் இருக்கும் போது அது மேல காஃபி பவுடர் லைட்டா தூவிட்டீங்கன்னா அது அப்படியே தரையோட ஸ்டிக் ஆயிடுமா. சோ ஸ்டிக் ஆன காஃபியே பவுடர் தானே? ஆமா, எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. பட் லைட்டா வந்து அதை ஈரமாக்கி அது மேல தூவினீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும் அந்த தரையோட, அந்த ஆஷஸ் எங்கேயுமே பறக்காது. அதுக்கப்புறம் நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும், எந்த இடத்துலயுமே வந்து அந்த ஸ்டெயின் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபேன்டாஸ்டிக்கான டிப்பா. இதுக்காகவே நம்ம வீட்டுக்கு போய் ஒரு பேப்பரை எரிக்கிறோம், இதை முயற்சி செய்யறோம், முயற்சி செய்யறோம். மூஞ்சில வராம இருந்தா, மூக்குல ஏறாம இருந்தா சரிதான். சரி, ஓகே. தொடர்ந்து அடுத்ததா 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்தத்துல செல்வி அவர்கள் காத்துட்டு இருக்காரு, பாத்துடலாம். இது யோகம், நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 6/9/2016 ஆவணி மாதம் 21 செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வெளிப்பட்டாரம், தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு சந்தோஷமும் அனுகூலமும், தொடர்ச்சியாக உத்தியோகத்து நிமித்தமாக கண்டிப்பாக உழைக்கக்கூடிய அமைப்பும், அதன் மூலியமாக பெரிய கௌரவமும் அனுகூலங்களும் பிராப்தங்களும் ஏற்படுவதுடன், அசையாம சேப்பொருள் சேர்க்கைக்கு உண்டான பிரச்சனைகள் தீர்வதுடன், எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் நிம்மதியும், நீண்ட நாட்களாக மன கஷ்டங்கள் கொடுத்திருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்த்தாலும், குடும்ப ஒற்றுமையில் மட்டும் அதிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். சுக்கிரனின் ஆதிக்கம் சரியில்லை என்பதனால் தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம், பகை பண் மற்றும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு மிக மிக கவனம், சாதாரண வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்துவது, சுபகாரியத்தில் இந்த பிரச்சனைகள் நிவர்த்துவது, மனசங்கடங்கள் ஏற்படுவது, ஒன்றுமே செய்யாததற்கு பழிப்பாவத்தை ஏற்கக்கூடிய சூழ்நிலை, உத்தியோக நிமித்தமாக அரசு அமைப்பில் ஏற்றத்தை தேவையில்லாத பிரச்சனைகள் காணப்படுகிறதுனால் மேலதிகாரிகள் உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம், எல்லா விஷயமும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய உடல்நிலை அதிக முக்கியத்துவம், வரவுக்கு மீறிய செலவுகள், அனாவசிய செலவுகள், படிப்படியாக எல்லா செலவுகளும் தேவையில்லாத மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தல் மிக மிக கவனமாக கொள்க. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்பட்டாலும் பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் நிதானத்துடன் செல்லுமாறு அன்புடன் கூறுங்கள். கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனத்துடன் இருப்பதும், வயிற்று உபத்திரம் உள்ள மிதுன ராசிக்காரர்கள் சிறிது எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். சத்தபந்த உறவுகள், பூர்வீக சொத்துக்கள், வழக்கு போன்ற விஷயங்கள், வெளிவட்டாரம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதை விட 3 குரங்கு பொம்மைகளை நினைவில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உறவினர்கள் இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய தேக ஆரோக்கியம், அவர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், குடும்ப சண்டையை மத்தியஸ்தம் செய்வதற்கு யாரையும் எதிர்பார்க்காமல் இருப்பதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். மிகப்பெரிய ஏற்றம், அனுகூலங்கள், வெளிவட்டாரத்தில் சந்தோஷமான அமைப்பு, உத்தியோகத்தில் மட்டும் சிலருடைய தவறான வழிகாட்டுதலால் தேவையில்லாத நல்லவர்களை கத்தி விடுவீர்கள். எனவே அந்த விஷயத்தில் மிக கவனம். யார் பேச்சையும் கேட்டு யாரிடத்தில் கோபதாபத்தை காட்டாமல் இருங்கள். உங்களுடைய சுய அறிவை கொண்டு அதில் மிக மிக முக்கியமான முடிவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். சுபகாரிய அமைப்புகள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் எல்லாம் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியம், வண்டி வாகனத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். காது மூக்கு தொண்டை உபத்திரங்கள் சிறிது கவனமாக இருப்பதுடன் வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை மிக உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தும். சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு பிரச்சனையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடலாம். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது கன்னியா ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். உத்தியோகம்,
கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை எல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். சிலர் பழைய கடன்களை பைசல் செய்வது குடும்பத்தினருக்கு உங்களுக்கு மிக மிக முக்கியமான நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள், வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை, எது பேசினாலும் அதை முடிக்கக்கூடிய விஷயமாக பேசுவது நன்மை தரும். பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக, பிறர் அதை செய்ய வேண்டும் என்பதற்காக வீணான வாக்குறுதிகளோ பொய்யான விஷயத்தையே சொல்வதோ தேவையில்லாத பிரச்சனைகள் உத்தியோகத்தில் ஏற்பட்டுவிடும். உத்தியோக அமைப்பில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் உங்கள் வார்த்தைக்கு வாக்குஸ்தானத்தில் உள்ள சனியை கவனத்தில் கொள்க. முடிகின்ற விஷயத்தில் மட்டும் இறங்குங்கள். பெரிய அளவு வெற்றியும் அனுகூலம் காணப்படும். அதே சமயம் வண்டி வாகனங்கள், பயணங்கள், பெரிய பயணங்கள், அவசியமில்லாத பயணங்கள் தவிர்த்து கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். வங்கி அட்டைகளை வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது நன்மை தரும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை போய் பேசி தீர்த்து கொள்வது நன்மை தரும். மத்தியஸ்தம் வேண்டாம். உத்தியோகம் தொழிலமைப்பு உன்னதமான அமைப்பாக காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம், லாபம், அனுகூலங்கள், நல்ல முன்னேற்றங்கள்லாம் காணப்பட்டாலும் மனக்கலக்கங்கள் காணப்படுகிறது. அனாவசிய செலவுகள் காணப்படுகிறது. வீண் விரயத்தை தவிர்த்து கொண்டாலே விருச்சகத்துக்கு மற்ற விஷயங்கள்லாம் ஜெயமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், லாபம், அனுகூலங்கள், பயணங்களால் மிகப்பெரிய ஏற்றம், மனதிற்கு பிடித்த விஷயம், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, வண்டி வாகன மாற்றங்கள், தொலைதூர பயணங்கள், மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் பெற்றுத்தருவதுடன் மனதில் காணப்பட்டிருந்த ஒரு தேவையற்ற சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய உன்னதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் தீர்வது, தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு வருவது, மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தியவர்கள் விலகிக் கொள்வது, உங்களுக்கு நீண்ட நாட்களாக உத்தியோக நிமித்தமாக, வியாபாரம் நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் குடும்பத்தில் அன்யோன்யம் அதிகரிப்பது, தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு உத்தியோக நிமித்தமாக பெருந்தோர்கள் ஒன்று சேர்வதற்குண்டான பிராப்தங்கள் கிடைப்பது, அசையாம் அசைய பொருள் சேர்க்கை எனப்படுவது, குடும்பத்தில் சுபகாரியத்திற்குண்டான தடைகள் நிவர்த்தியாகி சந்தோஷமான அமைப்பு ஏற்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுடன் தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம் எல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் தேவையற்ற எங்கேயோ இருக்கிற கோபத்தை குடும்பத்தில் காட்டுவது எந்த விதத்தில் நியாயம்? உங்களுக்காக உழைக்கிறவர்களை உபத்திரம் பண்ணுவது நியாயமா என்பதை யோசித்துக் கொள்வது கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை. அடுத்ததாக கடைசியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள். சந்திராஷ்டிரம் இருந்தாலும் குருவின் பார்வை சமசப்தத்தில் உங்களை பார்ப்பதால் எல்லா விதமான அனுகூலங்கள், நல்ல விஷயங்களுக்கு தடை இருக்காது. ஆனால் சோம்பல், தவறான முடிவுகள், கோபம், தேவையற்றவர்கள் பேச்சை நம்பி நல்லவர்களை பகைத்து கொள்வது, நல்லவர்களை காயப்படுத்துவது போன்ற விஷயங்களில் மட்டும் சிறிது கவனம். யார் பேச்சுக்கும் முதலிடம் கொடுக்காமல் உங்களுக்கு புத்தியில் தோன்றுகின்ற விஷயத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது மீன ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ பிரீத்தி, இன்னைக்கு காஃபியை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மகத்துவங்கள்லாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து பிட்டு பேப்பர் முடியாததுனால நம்ம நாளைக்கு வந்து காஃபியோட இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃபேக்ஸ் பற்றி பேசுறதுக்கு வரும். பட் இப்போ அடுத்ததா ஷோவில் பார்த்தீங்கன்னா வேந்தரன் இளங்கதர் காலேஜ் செய்திகள் காத்துட்ருக்கு. அவங்கள சேர்ந்து நாமளும் பார்த்துட்டு இப்போ கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், நாளைக்கும் காஃபியை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஃபேக்ஸோட அவங்க சந்திக்கிறோம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் பிரீத்தி அண்ட் சாந்தினி மதிவான் அண்ட் என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பை பை. Thank you.
Thank you.